ஊரெல்லாம் ஒரே பேச்சு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மாதிரி. அதிமுக பாஜகவினுடைய இந்த கூட்டணி அப்படிங்கிறது முறியுமா நிலைக்குமா அப்படிங்கிற கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலை அதிமுகவோட சேர்ந்து பாஜக வெற்றி பாதையை நோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதற்காக ஓபிஎஸ்ஸையும் இணைத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய 3 கோடி மக்களுடைய மனதில் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே அந்த இலை சின்னத்தை மாற்றி வேறொரு சின்னத்தில் ஓட்டு போட விரும்ப மாட்டாங்க. அதனால் ஏடிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய கூட்டணிக்கு கீழே நான் தான் தலைமை வகிக்க போகிறேன், அந்த கூட்டணிக்கு கீழே பாஜகவை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. பாஜக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் நம்ம பக்கம் இழுத்து பாஜக பக்கம் இழுத்து போட்டுட்டோன்னா ஏடிஎம்கேவோட எதுக்கு கூட்டணி வைக்கணும்? இந்த கேள்வியை நோக்கி பாஜகவினுடைய அண்ணாமலை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது தொடர்பாக தான் பாத யாத்திரையை நிப்பாட்டிட்டு டைரக்டாக டெல்லி விசிட் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைக்குது. சரி, இப்போ அதிமுகவிலிருந்து பாஜகவின் பக்கம் சாயக்கூடிய, இல்லை அண்ணாமலையின் பக்கம் சாயக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எஸ்பி வேலுமணி, இந்த நபர் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக மாறிட்டார். பாத யாத்திரைக்கு பல கோடி ரூபாய் இவர்கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டுமல்ல, எஸ்பி வேலுமணியினுடைய சொந்த வீட்டில் தான் அண்ணாமலையினுடைய அக்கா வாடகைக்கே இருந்தாங்க. அதன் மூலியமாக தான் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி செய்த சேட்டைகள், இன்னைக்கு தேதிக்கு செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அண்ணாமலை இடத்துல ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு. கூடிய சீக்கிரமே அவர் பாஜகவுக்கு தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவருடைய நெருங்கிய வட்டாரங்களே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. எஸ்பி வேலுமணியை பொறுத்தளவில் அவர் நிறையா சம்பாதிச்சிட்டார். மக்களுடைய மனசையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் உள்ளூர் நிகழ்வுகளில் இருந்து அவருடைய மாவட்டத்தை மொத்தமாகவே பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா நிகழ்வுகள்லையுமே போய் கலந்துக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் பாஜகவுக்கு டைரக்டாகவே தாவிடார் அப்படின்னா, இப்போ இருக்கிற சொத்தை விட கூடுதலாக பல கோடி ரூபாய் அவருக்கு பாஜகவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலாக ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களை பாஜகவின், அதாவது தாமரை சின்னத்தில் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய படைபலமும் ஆள்பலமும் வச்சு ஈஸியாக எளிமையாக காரியங்களை முடிச்சுக்கலாம். அதிமுக அப்படிங்கிற கட்சியவே எலெக்ஷனில் ஒன்றுமில்லாத கட்சியாக மாற்றி அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு எல்லா வேலையுமே அண்ணாமலை பக்காவாக போட்டுக்கிட்டு இருக்கார். அதில் ஒரு பகுதி தான் மக்களோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பாத யாத்திரை ஒரு சொகுசு பயணம் அப்படிங்கிறது மக்களுக்கு எளிமையாக போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த பாத யாத்திரை மூலியமாக அண்ணாமலை வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் சொல்கிறாங்க. இந்த பாத யாத்திரைக்கு பாஜக சைட்லேருந்து கொடுத்த அமௌண்ட்டை விட அதிமுக சைட்லேருந்து கொடுத்த அமௌண்ட்டு தான் ஜாஸ்தி. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களே அண்ணாமலையினுடைய பாத யாத்திரைக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தொடர்ந்து அண்ணாமலை இடத்துல ரகசியமான உறவு வைத்து கொள்ளக்கூடிய அதிமுகவினர்கள் யார் யாருன்னு பார்த்தா, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா, மேலே எஸ்பி வேலுமணியை தாண்டி தங்கமணி, விஜயபாஸ்கர் முதற்கொண்டு முக்கியமான 3 புள்ளிகள் அண்ணாமலை இடத்துல அவருடைய பாத யாத்திரைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் எடப்பாடியை கடுப்படைய வச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இவங்க 3 பேரும் எடப்பாடிகிட்டேருந்து விலகி டைரக்டாக பாஜகவிலேயே தங்களை இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு
அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் பேச தொடங்கியிருக்காங்க. இதனால தான் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைஞ்சு ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி காமிச்சு எங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க அப்படின்னு பாஜகவுக்கு தெரியப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தி அதில் தன்னுடைய ஸ்ட்ராங்கான ஏரியா மதுரை தென் மாவட்டம் எங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறதுக்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்கார். 12 பேர் வந்து இதற்காக அந்த குழு இணைச்சிருக்காங்க. குறிப்பாக வளர்மதியிலிருந்து ராஜன் செல்லப்பாலேருந்து ஆர்பி உதயகுமார் தொடங்கி கேபி முனுசாமி தலைமையில் முக்கியமான நபர்கள் எல்லாமே இந்த 12 பேர் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக இந்த மாநாட்டை முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடியினுடைய கோரிக்கை. இதற்காக பணம் கொடுங்க அப்படின்னு தங்கமணி வேலுமணிகிட்ட போய் நிற்கும் போது இதுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க எடப்பாடிக்கிட்ட. ஆனால் அண்ணாமலையினுடைய பாத யாத்திரைக்கு மட்டும் இவங்க பல கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் இருக்குது. ஆனால் அதிமுகவை பலம் இழக்க செய்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையுமே மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான மாவட்ட செயலாளர்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த மேன் பவரை கம்மி பண்ணி அதை பாஜக பக்கம் இழுத்துட்டாங்க அப்படின்னா இலக்கும் தாமரைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத மக்களோட மனசில் போய் பதிய வைக்கிறதுக்கான வேலையை தான் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே அண்ணாமலையின் பக்கம் சாஞ்சிட்டாங்க. எடப்பாடியா அண்ணாமலையா அப்படின்னு இன்றைக்கி தேதிக்கு கொங்கு மண்டலத்தில் போய் கேட்டால் அண்ணாமலை தான் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஏன் அதிமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து யாரா ஏடிஎம்கேக்கு தலைவர்னு கொங்கு மண்டலத்தில் போய் கேட்கும் போது அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு மாறி போச்சு. இன்னொரு பக்கம் தென் மாவட்டம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏடிஎம்கேவினுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஏரியாக்கள் சிவகங்கையிலேருந்து ராமநாதபுரம் தொடங்கி அந்த ஏரியாக்கள் எல்லாமே தேனி முதலாவது திண்டுக்கல் விருதுநகர் இந்த ஏரியாக்கள் எல்லாமே அதிகமான அளவில் எல்லா சமூகத்தினரும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. முக்குளத்தூரில் தொடங்கிய நாடாரின மக்கள்லேருந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட தென் மாவட்டம் அப்படிங்கிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லா வைத்தியலிங்கம் இல்லாமல் தஞ்சாவூர் வரைக்கும் காலடி எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறது பாஜகவினுடைய எண்ணப்பாடு. அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை மூலிமா அவங்க புரிஞ்சுக்கிட்டது. மதுரை வரைக்கும் போய் மதுரையில் முக்கியமான இடங்களை மட்டும் தவிர்த்துட்டு உடனே வந்து டெல்லி விசிட் அடிச்சிருக்கக்கூடிய அண்ணாமலை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறத விட ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் முக்கியமான மாசைகளையும் தட்டி தூக்குறது தான் என்னுடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கதா தகவல் சொல்லப்படுது. இதனால் எடப்பாடியினுடைய தரப்பு வீக் ஆகிடும். அதனால தான் பாத யாத்திரையில் ஓபிஎஸ்ஸை மறுபடியும் இணைக்கிறதுக்கான வேலையை தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அண்ணாமலை. உங்களுக்கே நல்லா தெரியும் ஓபிஆர் அதாவது ஓபிஎஸ்னுடைய பையன் எம்பியாக தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவோட அதிகமான அளவில் அக்கறை காட்டினவர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் நடந்த முக்கியமான மீட்டிங்கில் மோடியோடு சேர்ந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய நிலைப்புத்தன்மையையும் ஸ்ட்ராங்காக்கிக்கிறவங்க அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான ஒரு தனி மனிதர் தான். ஆனால் அந்த தனி மனிதரோடு சேர்ந்து நிற்கிறது யாருன்னா இந்த தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட இந்த குரூப் தான். இப்போ இந்த குரூப்பை கலைச்சிட்டோம் அப்படின்னா எடப்பாடி வீக்கான ஒரு பர்சன் ஆகிடுவார் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையினுடைய கணக்கு. அண்ணாமலையினுடைய கனவும் லட்சியமும் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்கட்சியாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் அவருடைய அடுத்த கட்ட இலக்கு. அதை கிட்டத்தட்ட 50% கிணறை தாண்டிட்டாரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் கிடைக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுகவை பலவீனப்படுத்தி டோட்டலாக பாஜக அப்படிங்கிற கட்சி தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அப்படிங்கிற நிலையை உருவாக்கி தான் அடுத்த தேர்தலை அண்ணாமலை சந்திக்க திட்டமிட்டிருக்கார். சொகுசு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அண்ணாமலையினுடைய திட்டம் அப்படிங்கிறது வெறுமனை பாத யாத்திரையில் மக்களை சந்திக்கிறது மட்டும் கிடையாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்
முக்கியமாக மாவட்ட செயலாளர்கள் போஸ்டிங்காக காத்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அந்த வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கக்கூடிய நபர்கள், எடப்பாடி பழனிசாமி இடத்திலிருந்து பிரிந்து போன நபர்கள், எடப்பாடி பழனிசாமி மேலே காட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஏடிஎம்கேல ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்குது. இலச்சின்னத்தின் மீது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 40 வயதை தாண்டிய நபர்கள் எல்லாமே இன்னமும் இருக்காங்க. இவங்க எல்லாமே எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் ஓட்டு போட்டவங்கிறத தாண்டி அந்த ஊரில் தனக்கு நல்லது செஞ்ச நபர் யார் அப்படிங்கிறத பார்த்தும் டைரக்டாக அந்த நபர்கள் மக்களோட கொண்டிருக்கக்கூடிய உறவின் அடிப்படையிலையும் அவங்க எந்த கட்சிக்கு மாறினாலும் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யார் அப்படிங்கிறத அல்லேக்க அப்படியே கொக்கி போட்டு பிடிக்கிறது தான் அண்ணாமலையினுடைய இந்த பாத யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம்னு சொல்லப்படுது. அதில் கூடிய விரைவிலேயே எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே இந்த பாத யாத்திரைக்கு முன்னாடி தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை டெல்லிக்கு கொடுக்கறதுக்குண்டான வேலையை தான் அண்ணாமலை செய்ய போகிறாரு. இப்போவே வந்து கிட்டத்தட்ட 2-3 மாவட்டங்களில் கடந்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒட்டு மொத்தமாக ஒரு முழு ரிப்போர்ட் எடுத்து அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியே பலவீனப்படக்கூடிய வகையில் சில விஷயங்களை செய்கிறதுக்கு அண்ணாமலைக்கு டார்கெட் கொடுத்துருக்கு பாஜக. அதை முழுமையாக செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேக்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமா இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்க முடியுது அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் வீக்காக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் முன்னாள் அமைச்சர்கள் செய்த தில்லுமுள்ளுகள் ஃபைலும் எல்லாமே டெல்லிக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தலையாட்டக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் இருக்குமே தவிர அவர்களுக்கு எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பே கூட கிடையாது. அதனால தான் எஸ்பி வேலுமணியில் தொடங்கி தங்கமணி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே பாஜகவின் பக்கம் தாவறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்படி வந்து கரூர் பக்கம் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் ஏடிஎம்கேயில் இருக்கும்போது அவரை நம்பி மக்கள் கூட்டம் இருந்தது. அவர் டிஎம்கேக்கு வந்த பிறகு அவரை நம்பி மக்கள் கூட்டம் டிஎம்கேவுக்கு வாக்களித்தது. அதே மாதிரி இந்த 3 நபர்களும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களை தன்வசம் வச்சுருக்காங்க. இவங்களை கைப்பற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வீக் ஆகிடுவார். இந்த பக்கம் ஓபிஎஸ்ஐ இணைக்கிறதன் மூலியமாக டிடிவி தினகரை மறுபடியும் கூட்டணியில் சேர்த்துக்கிறதன் மூலியமாக சின்ன சின்ன கட்சிகளை ஒன்றிணைத்து பணம் கொடுக்கக்கூடிய பாரிவேந்தர் முதற்கொண்டு முக்கியமான நபர்களை பச்சைமுத்து முதற்கொண்டு முக்கியமான ஆட்களை தன் வசம் இழுத்துக்கிட்டு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தமிழக பாஜக தயாராகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பாத யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது மக்களை சந்திக்கிறது கிடையாது, அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சி தான் அண்ணாமலை எடுத்துக்கிட்டு இருக்கார். அதில் ஓரளவு சக்ஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா அப்படிங்கிற கேள்வி, இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களாலேயே முடிவு செஞ்சிட முடியும். கண்டிப்பாக அதிமுக அப்படிங்கிற கட்சி தேர்தலை சந்திக்கும். ஆனால் அதிமுகவில் எடப்பாடி அப்படிங்கிற ஒற்றை நபர் மட்டும்தான் இருப்பார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாகட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அவங்க எல்லாமே எடப்பாடி கூட இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே அண்ணாமலையின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள்ங்கிறது தான் இப்போது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இந்த தகவல் நாளை உண்மையாகும், கட்சி தாவல் இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலில் புதிய மாற்றங்கள் வரும், புதிய கூட்டணிகள் உருவாகும். இப்படி புதிய அரசியல் கட்சி விஜய் முதற்கொண்டு புதிய அரசியல் கட்சி தலைவர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது டிஎம்கே கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங்கான கூட்டணியாகவும், புதிதாக எதிர்கட்சி யார் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு கூட்டணி மெகா கூட்டணி ஒன்று புது கூட்டணி ஒன்று தமிழக பாஜகவின் பின்னாடி ஒரு அணிதிரளக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக உருவாகுவதற்கான ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை. இதில் எடப்பாடி தோற்பாரா மதுரையில் நடத்தக்கூடிய மாநாடு மூலியமாக
மேலிடத்துக்கு அவர் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்க போகிறது? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதில் அரசியல் சாணக்கியத்தனம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் அண்ணாமலை பெரியாளா எடப்பாடி பெரியாளா அப்படிங்கிறது தான் இப்போ எழக்கூடிய கேள்வி. ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்த நபர்கள். இதில் யார் வந்து மக்களை சிறந்த மேய்ப்பராக இருப்பார்கள்? கொங்கு மண்டலத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியை அசைச்சு பார்க்கக்கூடிய வேலையை அண்ணாமலை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சதை மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். மக்களாகிய நீங்கள் பொறுமையாக இதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. கூடிய விரைவில் அதிமுக அப்படிங்கிற கட்சி பலவீனப்பட்டு தமிழக பாஜகங்கிறது எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பயுமே ஆட்சியில் இருக்க போகிறது திமுக தான். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கிறேன் புது புது தகவல்களோடு உங்களிடத்தில்.